எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி அருண். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த மண்கலவை வீடியோ தான் பண்ண போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு பாட்டிங் மிக்ஸில் கலக்கிற எல்லா மீடியத்தையும் வந்து என்னென்னா பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இல்லாமல் ஒரே செல்லர் கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த செல்லரோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கேட்டலாக் லிஸ்ட் இன்க்ளூடிங் ப்ரைஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் கமெண்ட்லையும் பிங்க் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த செல்லர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் சாயில். கார்டன் சாயில் விச் மீன்ஸ் வந்து அது வந்து ஒரு நார்மல் உங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்கிற சாயில், இல்லைன்னா நீங்கள் லோக்கல் நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான சாயில் வந்து வாங்கிக்கலாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் கேலனைட் அப்படின்ற ஒரு கிளே மெட்டீரியல் இருக்குது, விச் இஸ் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து அயன் அண்ட் அலுமினியம் வந்து இதில் வந்து ஹை பர்சன்டேஜில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெட்டர் ட்ரைனேஜ் கெப்பாசிட்டிக்கும் நல்ல நியூட்ரிஷன்ஸ் பிளான்ஸுக்கு கொடுக்கறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த மீடியமாக இருக்குது. இல்லை நீங்கள் சாயிலே வேண்டாம்னா கூட நீங்கள் வந்து சாயில்லெஸ் மீடியமாக வெறும் கோகோ பீட்டா கோகோனட் ஹஸ்க் இல்லை ரைஸ் ஹஸ்க் பர்லைட் இதெல்லாம் மட்டுமே வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிங் மிக்ஸை வந்து ரெடி பண்ணலாம். பட் இப்போ வந்து நம்ம கிளைமேட்க்கு வந்து இன்டோர் பிளான்ஸ்க்கு இது சாயிலோடு சேர்த்து எல்லா நியூட்ரிஷன்ஸும் கலக்கும் போது அது வந்து ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்குன்றதுனால நான் சாயில் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கோகோ பீட் பிளாக். இது வந்து கோகோ காயர் தான், இந்த தேங்காய் நார் அது பொடி பண்ணி அதை வந்து பிளாக்காக பண்ணியிருக்கிறது. ஸோ நான் வாங்கின பிளாக் வந்து ஜஸ்ட் நான் வந்து தண்ணியில் போட்டு அது வந்து நார்மலாக ரொம்ப ஈரம் இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக வந்து எடுக்கணும். அதை நான் எப்படின்றது இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கோகோ ஹஸ்க். அதே தான் அந்த கோகோனட்டோட துண்டுகள் தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கிறது கோகோ ஹஸ்க். இல்லை உங்களால் ரைஸ் ஹஸ்க்கு கிடச்சிது அப்படின்னாலும், அதாவது அரிசியோட உமின்னு சொல்லுவாங்க அது கிடச்சதுனாலும் ஒரு பெட்டர் ட்ரைனேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரேஷன் பெட்டர் ட்ரைனேஜ் இதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து பாட்டிங் மிக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நான் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரொபகேஷன் வீடியோ போடுறேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெர்மி கம்போஸ்ட். இருக்கிறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் தான். ஒரு நேச்சுரலான ஆர்கானிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் கார்டிங் பண்ணோன்னா நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு சேர்க்கலாம். கோட் மென்யூர், அதாவது வந்து இது பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோட கழிவுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கம்போஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த செல கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரொம்ப ட்ரையாக ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதனால தான் நான் இவங்கக்கிட்ட எப்போவும் வாங்குறது. கவு மென்யூர், மாட்டு சாணம். நீங்கள் வீட்டுக்குள்ளே பிளான்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா சில பேர் சேர்ப்பாங்க. நீங்கள் வச்சுக்கிற பாட்டிங் மிக்ஸில் நீங்கள் கவுமணி ஒரு ஆட் பண்ணாலும் பண்ணணுனாலும் இஷ்டம். இது வந்து லீஃப் கம்போஸ்ட், இலையோடு வரும், காஞ்ச இலையிலேருந்து வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது நீம் பவுடர். வின்டர் வரப்போகுது, ஸோ அதனால வந்து நீம் பவுடர் வந்து உங்கள் மண்கலவையில் இருந்தால் அது ரொம்ப மஸ்ட். பெர்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பொருள். இதில் வந்து சிலிக்கான் டை ஆக்சைடு, அலுமினியம், சோடியம், பொட்டாசியம், அயன், மெக்னீஷியம், கால்சியம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா நியூட்ரிஷன்ஸுமே இருக்கும். இது வந்து வெர்மிக்யூலைட். அது வெர்மிக்யூலைட்க்கும் விச் மீன்ஸ் பெர்லைட்டை வந்து பார்த்திங்கன்னா வெர்மிக்யூலைட் தண்ணியை தக்க வச்சுக்கும் அதோட இடையிலேருந்து 6-7%. பட் அப்படியே அது வந்து ட்ரைனேஜ்க்கு மட்டும் யூஸ் ஆகும். இது வந்து போன் மீல், இந்த எலும்புலேருந்து செய்யப்படுற வந்து சத்துக்காக கால்சியம் சத்துக்காக பண்ணுறது. இது வந்து எப்சம் சால்ட். இதில் வந்து மெக்னீஷியம் ஹையாக இருக்கும். ஸோ இது மண்கலவையில் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து லேக்கா கிளே பால்ஸ், இந்த கிளே பால்ஸ் இந்த களிமண்லேருந்து செய்கிறது. இது வந்து சார்கோல். ஸோ இப்போ வந்து இதோட யூசஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு மண்கலவை கலக்கும் போது சொல்கிறேன். இப்போ வந்து அந்த கோகோ பீட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தண்ணியாக சாக்கியாக இல்லாமல் ட்ரையாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா பாட்டிங் மிக்ஸ் பண்ணும்போது ரெட் சாயிலுமே அப்படி தான், கண்டிப்பாக ஈரமான ரெட் சாயிலை பாட்டிங் மிக்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதில் இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரையாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஈரமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இதில் நிறைய ஆப்ஷனலான திங்ஸ் இருக்குது, என்னால் இவ்வளோ அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப நீங்கள் மெயினாக இதில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம், பிகினராக இருக்கீங்க என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா கார்டன் சாயில். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெட் சாயில் போடுறோம் இல்லையா, ரெட் சாயில் கூட வேணாம். நர்சரியில் உங்களுக்கு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியே கொடுப்பாங்க, கோகோ காயர் அண்ட் வந்து
மண் உரம் வந்து பார்த்தீங்கன்னா வர்மி கம்போஸ்ட்டும் மாட்டு சாணமும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு பெஸ்ட்டு சாயில் மிக்ஸ் என்ன, ஒரு சாயில் மிக்ஸில் வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பிகினர் அண்ட் டுட்டோரியல் வீடியோ தான் இது. ஸோ அதனால வந்து இது வந்து அப் டு யூ, உங்களால் என்னென்ன இதில் முடியுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். இதே இது மெயின்னு நான் சொல்லிடுறேன், கோகோபிட் வந்து நீங்கள் வந்து மெயினாக வாங்கிக்கலாம். ரெட் சாயில் இல்லை கார்டன் சாயில், இது ரெண்டுத்தில் எதுனா ஒரு சாயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாரி, எனக்கு வந்து ஹெவியாக கோடு இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு த்ரோட் பெயினில் புஷ் பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதனா கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து வர்மிகம்போஸ்ட்க்கு அளவுன்றது இல்லை, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மண் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கூட எடுக்கலாம். பிகாஸ் வந்து தி பெஸ்ட் கம்போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் வந்து கம்போஸ்ட்டுக்கு தான் கொடுப்பேன். அதை தாண்டி ஆர்கானிக் முறையில் பிளான்ட்ஸ்க்கு வந்து நல்லதை கொண்டு போகிறதுக்கான வேறு ஒரு பொருள் இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். இது வந்து கோகோனட் ஹஸ்க், இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தாலும் சரி, கோகோ பீட்டாக இருந்தாலும் சரி, கோகோ ஹஸ்காக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தாலும் இல்லை நீங்கள் கம்போஸ்ட் என்ன மாதிரி ஆட் பண்ணாலும் அந்த பார்ட்டிகல்ஸை வந்து இது உள்ளே தக்க வச்சு முடிஞ்ச அளவுக்கு அது ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் பிளான்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லது. இதோட யூஸஸ் இது மட்டும் இல்லை, நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்தும் கோகோ ஹஸ்க் யூஸ் பண்ணலாம், ப்ரொபோகேஷன்லையும் யூஸ் பண்ணலாம். நான் அது வந்து கிளியராக போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போலைட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து தக்க வச்சுக்காது, பட் வந்து ஏரேஷன் அண்ட் வந்து இதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேருக்கும் மண் கலவைக்கும் ஒரு நல்ல காத்தோட்டத்தை கொடுக்கும். அது மூலயமா உங்களோட பிளான்ட்டோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து ஸ்கின் இஷ்யூஸ், ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்கவங்களாம் ப்ளீஸ் போலைட் வந்து யூஸ் பண்ணும்போது மாஸ்க் போட்டுட்டு பண்ணுங்கள், அது வந்து நல்லதில்லை. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பெயிண்ட் பக்கெட் எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன மக்மாரி பெயிண்ட் பக்கெட் இருக்கும். ஸோ நான் வந்து இதுதான் அந்த அளவெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பெயிண்ட் பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா கோகோ ஹஸ்க், வர்மி கம்போஸ்ட்டு, மண் எல்லாமே அதில் பண்ணேன். இப்போ வந்து இந்த சின்ன மக்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். கவு மென்யூ, லீஃப் கம்போஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோட் மென்யூ. ஸோ இது மூணுமே வந்து நான் இந்த சின்ன மக்கில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நீம் பவுடர் வந்து அது ரொம்ப அதிகமாக போடாதீங்க, ஏன்னா அதில் வந்து கசப்புத்தன்மை இருக்கும். ஸோ வந்து இது வந்து பூச்சி தாக்குதல் அது இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும். போன் மீல் இது ஆப்ஷனல் தான், நிறைய பேருக்கு இது பிடிக்கலாம் இல்லைனா இல்லை, பட் இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து அந்த நீம் கேக் எடுத்த அளவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ரெண்டு கை போடலாம். நீங்கள் கம்மியான அளவில் போட்டிங் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் பேசஸில் வந்து நீங்கள் அளந்துக்கலாம், 4 ஸ்பூன்ஸ் 5 ஸ்பூன் அந்த அளவுக்கு நீங்கள் அளந்துக்கலாம். எப்சம் சால்ட் ஆல்ரெடி மெக்னீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்லைட் அந்த மற்ற விஷயத்துலலாம் இருக்குது, அதனால நான் வந்து கம்மியாக தான் போடுறேன். வர்மிகம்போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணியை வந்து நிறைய தக்க வச்சுக்கும். ஸோ அதனால நீங்கள் இந்த கேக்டஸ் சக்குலன் மிக்ஸில் கலக்கும் போது இதை போடாதீங்க. இது வந்து ப்ரொபகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நல்ல விஷயம் பண்ணுவோம். நான் அது வந்து ப்ரொபகேஷன் வீடியோ பண்ணும்போது வர்மிகம்போஸ்ட் அண்ட் வந்து பெர்லைட், அதுக்கப்புறம் ஸ்பாக்னோமோஸ், அலேகா கிளேபால்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணலான்றது சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் க்ளவ்ஸ், எனக்கு வந்து இது கையில் கலக்கினா தான் அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது தெரியும். அண்ட் எதனா இருந்தால் உடச்சி விடலாம், நீங்கள் ஹேண்ட் க்ளவ்ஸ் போட்டும் இல்லைனா டூல்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா சைடுமே, ஏன்னா நம்ம வந்து நிறைய வந்து கம்போஸ் போட்டிருக்கோம், மெனியூர் போட்டிருக்கோம், எப்சம் சால்ட் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes நல்லா கலக்கி விடுங்க. நீங்கள் யாரோட ஹெல்ப்னா எடுத்துட்டாலும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா பாட்டிங் மிக்ஸ் எல்லாவோட பிளான்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே போகணும். ஸோ அதனால உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே நல்லா கலக்கி விடுங்க. அண்ட் இந்த செல்லரோட இதோட ப்ரைஸ்லாம் நான் மென்ஷன் பண்ணல, ஏன்னா அது வந்து அந்த கேஜி வைசஸ்ல, இப்போ ஹாஃப் கேஜியா கிராம்ஸா என்னென்ன கிராம்ஸ்க்கு என்னென்ன கேஜிக்கு என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அது வந்து ஒரு பெரிய லிஸ்ட் நான் உங்களுக்கு இங்கே காமிச்சது வந்து ரொம்ப கம்மியான லிஸ்ட்டு தான். அவங்க கிட்ட A to Z வந்து கார்டனிங் ப்ராடக்ட்ஸு, பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. நான் அந்த லிஸ்ட்டை வந்து அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கேட்டலாக் லிஸ்ட்டும் ஆட் பண்ணுறேன், அதுலேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம்.
உங்களுக்கு நான் காமிச்சது இல்லாமல் வேறு எதனா ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். நான் நியர் அம்பத்தூர் இருக்கேன். ஸோ அவங்க வந்து எனக்கு ஹோம் டெலிவரி, நான் மார்னிங் கால் பண்ணேன்னா எனக்கு ஈவினிங்குள்ளே ஹோம் டெலிவரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நான் என்னென்ன கேட்குறனோ, சாயில் உட்பட ரெட் சாயிலாக இருந்தாலும் சரி, கார்டன் சாயிலாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நியர் டு சென்னையில் எங்கேருந்துனா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணீங்கன்னா என்னென்ன பொருள் வந்து டோர் டெலிவரி இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. அண்ட் வெளியில் இஃப் இன் கேஸ் வந்து அவுட்டர் சென்னை இல்லை சென்னையில் எங்கேனா வேறு எதனா தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. அடிஷ்னலாக கொரியர் சார்ஜஸ் மட்டும் ஆட் ஆகும், அது நீங்கள் பேக் பண்ணிக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை ஒட்டவே கூடாது. பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏரேஷனுக்காக பாட்டமில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல், அப்படி இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா கூழங்கல், நான் இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த தேங்காய் நார் இருக்கும் இல்லையா, அந்த தேங்காய் நாரை வந்து அடியில் வச்சிருவேன். ஸோ ஒரு நல்ல ஏரேஷன் ரூட்ஸ்க்கு நல்ல நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சார்கோல் வச்சுருந்தேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கூழாங்கலும் வைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா லேக் ஆஃப் க்ளே பால்ஸ் வைக்கலாம், அதுவும் இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட் பீசஸ்லாம் இருக்கும் அதுவும் வைக்கலாம். இது வந்து லேக் ஆஃப் க்ளே பால்ஸ், இது ஏன்னா கொஞ்சம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் காஸ்ட்லின்றதுனால யூஸ்வலாக நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். நான் இது ப்ரொபகேஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மண்கலவை வந்து பார்த்தீங்கன்னா மண்கலவை நம்ம கலந்து முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் பார்க்கலாம் எப்படி இதாக இருக்கும். ஒரு பிளான்ட்டை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நம்ம லாஸ்ட்டாக சனிலா ஹோம் கார்டனில் வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா கெலாத்தியா, ஸோ அந்த பிளான் தான். ஸோ இந்த பிளான்ஸ்லாம் நான் வந்து பிளான் பண்ணும் அப்படின்றதுனால என்னால் சன்லைட்டில் வந்து எடுக்க முடியல, ரொம்ப நேரம் இதை ஹோல்ட் பண்ண முடியலன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டிங் இருக்க மாதிரி இன்டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எதனா கிளாரிஃபிகேஷன் கமெண்ட்ஸ் இல்லை இதை பெட்டராக வந்து வேறு எதுனா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து இன்ஸ்டாலேயோ இல்லைனா வந்து கமெண்ட்ஸ்லேயோ சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதே பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக அதாவது கீழே தண்ணி வர வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து நீங்கள் வந்து வாட்டர் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக். இப்படி தான் வந்து எல்லா பிளான்ஸுமே வந்து நீங்கள் பாட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் வந்து இப்படி தான் நீங்கள் பாட் பண்ணலாம். அவுட்டோர் பிளான்ஸ்க்கு இதில் வந்து நீங்கள் பெர்லைட்டு அண்ட் வந்து கம்போஸ்ட் எல்லாமே மஸ்ட்டு. நீங்கள் இதில் பெர்லைட் வெர்மிக்யூலைட்டும் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா இதில் எடுத்துடலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாட் எவர் கிளாரிஃபிகேஷன் நீங்கள் என்ன க்வெஸ்சன் ரைஸ் பண்ணுறோம் நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.